கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மெலாஸ்மா. மெலாஸ்மா அப்படின்னா தமிழ்ல மங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இதுதான். நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம், ஃபேஸ்ல அங்கங்க பிளாக் ஸ்பாட்ஸா இருக்கும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து இது மெலாஸ்மான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், டாக்டர் கிட்ட டெர்மட்டாலஜிஸ்ட்டை போங்க, அது மெலாஸ்மாவான்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மெலாஸ்மா யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு வருது, அதாவது பெண்களுக்கு வருது. 10-20% ஆஃப் த ஆண்களுக்கும் இது வருது. ஸோ காஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னாக்கா, இது வந்து மோஸ்ட்லி வந்து ஹார்மோனல் ரீசன்ஸாக இருக்கும், இல்லை ஜெனட்டிக் ரீசன்ஸாக இருக்கலாம். ஜெனட்டிக் ரீசன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வழி வழியாக பரம்பரையாக, அதாவது இந்த ஜீன்ஸ் வந்து நம்ம மூதாதையர்களுக்கு இருந்திருக்கு, அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆன் ஆகலாம். ஜெனட்டிக் காசஸ் இது முடிச்சாச்சு. ஸோ ஹார்மோனல் காசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா, யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து இந்த பெரிமெனபோசல், ப்ரீமெனபோசல் அண்ட் டெலிவரிக்கு அப்புறமா வரும். ஸோ டெலிவரிக்கு அப்புறமாவும் அண்ட் ப்ரீமெனபோசலையும் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் போது அவங்களுக்கு இந்த மெலாஸ்மா வந்து வரும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நியூட்ரிஷனல் காசஸும் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம வந்து நல்ல சத்துள்ள ஆகாரம் எடுக்கலனாலும் நம்மளுக்கு மெலாஸ்மா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ நியூட்ரிஷனல் காசஸ் பார்த்தோம், ஹார்மோனல் காசஸ் பார்த்தோம், ஜெனட்டிக் காசஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள். ஐ திங்க் டெர்மட்டாலஜிஸ்ட் வில் கிவ் யூ பெட்டர் க்ரீம். ஃபஸ்ட் வந்து யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் ஃப்ரம் த சன். ஸோ சன்ஸ்க்ரீன் யூசேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஓவர் த கவுண்டர் கிடைக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ் வாங்கி போடாதீங்க. இட் ஷுட் பி அ சன்ஸ்க்ரீன் விச் ஷுட் பி சூட்டிங் யூ. இப்போ ஃபீமேல்ஸாக இருந்தால் அது காஸ்மெட்டிக்காகவும் சூட் ஆகணும், ரொம்ப எண்ணெய் விழிஞ்சிட்டு டார்க்காக ஸ்கின் ஆகிற சன்ஸ்க்ரீன்ஸ் வேண்டாம். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அண்ட் செகண்ட் ஆப்ஷன், டாக்டர்ஸ் என்ன கொடுப்பாங்கன்னா, டீப் பிக்மெண்டிங் க்ரீம்ஸ். டீப் பிக்மெண்டிங் க்ரீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லா ஃபார்மசியில் போய் கேட்டாலும் அழகாக ஒரு பிக்மெண்ட் எடுத்து கொடு, ஒரு டீபிக்மெண்டிங் க்ரீம் எடுத்து கொடுப்பாங்க, லைட்னு முடியும். அது என்ன கம்பெனியாக வேணால் இருக்கலாம், பட் போட்ட உடனே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிடும், அந்த பிளாக் ஸ்பாட்ஸும் போயிடும், யூ வில் பி வெரி ஹாப்பி. பட் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஹோல் ஃபேஸுக்குமே போடுவாங்க, ஃபேஸ் இன்னும் பிரைட் ஆகணும் அப்படின்ட்டு. அட் த எண்ட் வாட் என்ன ஆகும்னா, ஃபேஸ் ஃபுல்லாகவே டார்க் ஆகிடும் ஒரு 6-7 months கழிச்சு. ஸோ என்ன ஆகும்னா, அது ஒரு எக்ஸ்டர்னல் ஆன்க்ரோனோசிஸ் ப்ராசஸ் இருக்கும். இனிஷியலாக ப்ளீச் ஆகிட்டு ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவர் த கவுண்டர் கொடுக்குற க்ரீம்ஸை வாங்கி தயவு செஞ்சு போடாதீங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த பியூட்டி பார்லர்ஸில் 500 rupees 1000 rupees குட்டி குட்டி டப்பாவில் விற்பாங்க, நீங்கள் பிரைட் ஆகலாம்னு சொல்லிட்டு, நெவர் டூ தட். இதை வந்து, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் விச் ஐ வாண்டட் டு கன்வே. அண்ட் க்ரீம்ஸ், இதை தவிர வேறு என்ன க்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி க்ரீம்ஸ் இருக்கும், ஸ்கின் டீப் பிக்மெண்டிங் க்ரீம்ஸ் இருக்குது. ஸோ ஆல் தீஸ் க்ரீம்ஸ் வில் ஹெல்ப் யூ அவுட். இதை தவிர அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் கேன் ஈவன் கோ இன் ஃபார் அ பீல்ஸ். பீல்ஸ்னா என்ன டாக்டர் அப்படின்னா, வீ கேன் அப்ளை சம் சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, உங்களோட ஸ்கின்னை பொறுத்து, உங்களோட பிக்மெண்டேஷனோட ரேஷியோவை பொறுத்து டாக்டர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் பீல்ஸை போட்டு ஒரு 2 minutes or 3 minutes கழிச்சு அதை எடுத்துடுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அந்த மெலாஸ்மா பிக்மெண்டேஷனை குறைக்கும். மெலாஸ்மா அப்படின்றது ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம், ஒன்று வந்து டெர்மல் மெலாஸ்மா, இன்னொன்று எபிடெர்மல் மெலாஸ்மா. ஸோ டெர்மல் மெலாஸ்மான்றது கீழே இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்கின்னோட கீழே இருக்கும், மேலே இருக்கிறது வந்து இந்த பீல்ஸ்லாம் போடும்போது எபிடெமல் மெலாஸ்மா வில் நைஸ்லி ரெஸ்பாண்ட் டு த ட்ரீட்மெண்ட். அண்ட் செகண்ட் திங் இஸ் மீசோதெரப்பி. மீசோதெரப்பி அப்படின்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, விட்டமின் சி இன்ஜெக்ஷனோ, இல்லை குளூட்டத்தயோனோ, இல்லை ஆர்போட்டிக் ஆசிடோ, விச் எவர் இஸ் டீப் பிக்மெண்டிங் லோஷன்ஸை வந்து நீடில்ஸ் வச்சு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த லோஷன்ஸ் எல்லாமே உள்ளே போயிட்டு அந்த மெலாஸ்மாவோட பிக்மெண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான விஷயம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இஸ் லேசர்ஸ். அஃப்கோர்ஸ் லேசர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ ஸ்டே பேக். ஸோ இது ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட், க்ரீம்ஸ் முடியலை, செகண்ட் மீசோதெரப்பி முடியல, பீல்ஸ் முடியல, அதுக்கப்புறம்
தான் கடைசியாக வி ரெசார்ட் டு த லேசர் பிகாஸ் மெலாஸ்மா இஸ் ஹேவிங் அ வெயினிங் அண்ட் வேக்ஸிங் கோர்ஸ். அதாவது போயிட்டு திரும்ப வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் ஆர் ஹார்மோனல் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு ரொம்ப இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் டாக்டர்ஸ் நெவர் சூஸ் பிகாஸ் யூனோ இட் கோஸ் அண்ட் தென் கம்ஸ் பேக். ஸோ அதனால் வந்து மெலாஸ்மாவுக்கு வந்து இட் ஷுட் பி அ வெரி ஸ்லோ அண்ட் அ ஸ்டெடி ப்ராசஸ். டாக்டர் எனக்கு இமீடியட்டாக கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்றது வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு க்ரீம்னால உங்களுக்கு ஸ்லோவாக மெலாஸ்மா போதும் அவ்வளோக்கு எவ்வளோ அது திரும்ப வராது. எந்த க்ரீம் உங்களுக்கு மெலாஸ்மாவை 1 மந்த்லேயே போக வைக்குதோ அந்த க்ரீமை நீங்கள் ஸ்டாப் பண்ண உடனே ரிபவுண்டாக ஃபாஸ்ட்டாக மெலாஸ்மா வரும். நன்றி, வணக்கம்.